ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கர்த வாகனம் கற்பக விருட்ச வாகனங்களில் சித்திரை வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இத்திருவிழாவின் ஒன்பதாம் நாளான நேற்று நம்பெருமாள் தாயார் சேத்தி சேவை நடைபெற்றது இந்த சேர்த்தி சேவையை தரிசிக்க ஆயிரக்கணக்கான தம்பதிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வருகை தந்தனர் நம்பெருமாள் பல்லக்கில் காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு சித்திரை வீதிகளில் வலம் வந்து ஆழ்வான் திருச்சுற்று வழியே காலை ஒன்பது முப்பது மணிக்கு தாயார் சன்னதி சென்றடைந்தார் பின்னர் பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை சர்வ அலங்காரத்துடன் பெருமாள் தாயார் சேத்தி சேவை நடைபெற்றது சர்வ அலங்காரத்துடன் எழுந்தரில் இருந்த பெருமாள் தாயார் சேத்தி சேவையை திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரவு முழுக்க தரிசனம் செய்தனர் சேர்த்தி சேவைக்கென தாயார் சன்னதிக்கு வரும் பக்தர்களின் கூட்ட நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் சன்னதிக்குள் வரவும் வெளியில் செல்லவும் தனித்தனி வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு மற்றும் குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவும் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி தேரோட்டம் நாளை பத்தொன்பதாம் தேதி காலை எட்டு மணி அளவில் நடைபெறும் நாளை மறுநாள் இரவு ஆளும் பல்ல வீதி உலாவுடன் பங்குனி திருவிழா நிறைவு பெறுகிறது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் கந்தசாமி மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்தனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய தஞ்சாவூர் டேட்டாபேஸ் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்